ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கட்டி கொண்டிருக்கிறீர்களா? அப்போ நம்ம வீட்டு கட்டுமானத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான தவறுகளையும் அந்த தவறுகளை வந்து கவனித்து அதை சீர் செய்யும் விதமாகவும் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகளை நம்ம ஒரு 15 ஸ்டெப்பாக நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 15 தவறுகளையும் நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலில் கட்டுமான சம்மந்தமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க. ஸோ நம்ம வீட்டு கட்டுமானத்தில் ஒரு 15 மிஸ்டேக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மார்க்கிங். இந்த மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டயகனல்னு சொல்லுவாங்க, அந்த டயகனலுக்கு ஃபார்முலா தனியாக இருக்குது. 3, 4, 5 சொல்லுவாங்க, இல்லை 9, 12, 15 சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்ட். இந்த படி நம்ம வீட்டோட அந்த அவுட்ரு பவுண்ட்லைன் வந்து மூல மட்டத்துக்காக சரியாக இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் வந்து கிராஸ் ஆகிடும். ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இருந்தாலும் சின்ன வித்தியாசம் இருந்தாலும் கூட நம்ம மேலே டைல்ஸ் போகிற இடம் வந்து கிராஸாக காட்டும். ஸோ அந்த டைல்ஸ் பீஸ் வந்து நம்ம வாலில் ஃபினிஷ் பண்ணும்போது கிராஸாக காட்டும். சில இடங்கள்லாம் ரொம்பவே அந்த வாலே வந்து குடுத்து பூசக்கூடிய சூழ்நிலையும் வந்து நிறைய இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த டயகனல் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட மார்க்கிங் பண்ணவுடனே அந்த டயகனலுங்கிறத முக்கியமாக நம்ம செக் பண்ணணும். அதுக்குள்ள அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நார்ம்ஸ் படி நம்ம 3, 4, 5 இல்லை 9, 10, 12 9, 12, 15 அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் இந்த காலம் மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த காலம் ஷூன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலத்தை சரியாக நம்ம மார்க் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ காலம் முடிச்சதுக்கப்புறமும் ஒன்றரை போட்டு அதுக்கப்புறமும் திரும்பி மார்க் பண்ணி நம்ம முக்கால் ஜல்லியும் போட்டுருவோம். ஸோ அந்த முக்கால் ஜல்லி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேன் மூலியமாக பாண்டு மூலியமாக கொண்டு வந்து அந்த குழியில் கொட்டுவோம். ஸோ அது கொட்டும்போது அந்த காலம் வந்து 1 இன்ச் 3/4 இன்ச் கிட்ட அந்த ஆப்செட் ஆகி கொஞ்சம் நவுந்துடும். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதே கவனிக்காமல் நம்ம ஷார்ட்டர் போடாமல் மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த காலம் வந்து செவுத்துக்கும் அந்த காலத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். 1 இன்ச் வெளியில் இருக்கும், இல்லைனா 1 இன்ச் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷூ மார்க்கிங் சொல்லுவோம். திரும்பி நூல் கட்டி 4 சைடு தூக்கொண்டு வச்சு இப்போ 1 1/4 காலமாக இல்லை 3 1/4 காலமாக அப்படிங்கிறத சரியாக மார்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக கொண்டு போகணும். இந்த ஷூ மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலில் தான் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை கொண்டு வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் நிப்பாட்டினதுக்கப்புறமா திரும்பி கட்டோவில் போட்டு பீம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்பி ஒரு ஷூ மார்க்கிங் பண்ணி திரும்பி மேலே கொண்டு போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தூக்குனீங்கனாலும் திரும்பி ஷூ மார்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷூ மார்க்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மூன்றாவது விஷயமா நம்ம காலம் லேப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்பிங்கிறது வந்து நம்ம ஒரு ராட் 40 அடி இருக்குது அப்படின்னா நம்ம சரியான பாதி அளவில் 20 அடிக்கு ஒரு ராடையும் இப்போ மீதி உள்ள 20 அடிக்கும் ஒரே லெவலில் கட் பண்ணி காலத்தில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு காலத்தில் 6 கம்பி இருக்குது அப்படின்னா 3 கம்பி வந்து 18 அடியிலையும் மற்ற 3 கம்பி வந்து 21 அடியிலையும் குறைந்தபட்சம் 2 அடி 3 அடி வித்தியாசம் வந்து இருக்கணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நான் எல்லா காலமுமே அந்த ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி கம்பி இணைச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த இடத்துல டென்ஷன் ஃபார்ம் ஆகும். டென்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த காலம் வந்து கிராக்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ அப்படி போகும்போது அது வந்து வலிமையை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நம்ம காலம் லேப்பிங் பொறுத்த வரைக்கும் கரெக்டான லேப்பிங்கை வந்து சரியாக செய்யணும். அதுக்குள்ள ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அது டெக்னிக்கலாக போக வேணாம், நம்ம பேசிக்காக சொல்கிறோம். ஸோ 4 கம்பி இருக்குதுன்னா கூட 2 கம்பி ஒரு சைஸ்லையும் மற்ற 2 கம்பி வேற ஒரு இடத்துலையும் நம்ம லேப்பிங் பண்ணுற மாதிரி செக் பண்ணிங்க. ஸோ 4வது விஷயமாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டிரப்ஸ். இந்த இதுக்கு பல பேர் சொல்லுவாங்க, ஸ்டிரப் சொல்லுவாங்க, ரிங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மூணுமே ஒரே விஷயம்தான். ஸோ நம்ம காலத்துக்கோ பீமுக்கா எதுக்காக இருந்தாலுமே கரெக்டாக அந்த கவர் கழிச்சு நம்ம மார்க் பண்ணி அந்த கட்டி முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கு வந்து நான் கட் பண்ணி முடித்து இந்த சைடு ஹூக்கு மாதிரி வரும். இந்த ஹூக்கு வந்து உள் சைடு வளைச்சி விடணும். ஸோ அது வந்து பர்டிகுலராக அந்த 135 டிகிரி இருக்கணும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸோ அந்த வளைச்சி விடும்போது அந்த கம்பியோட அது வந்து பாண்டிங்கை ஏற்படுத்தும். ஸோ அப்போ தான் அந்த கம்பி வந்து அந்த நவுறாமல் இருக்கும். ஸோ அந்த காங்கிட்டு போடும்போது ஸோ அப்படி பண்ணாமல் ஒரே லெவல்லே விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து காங்கிட்டு போட்டு மேலே உள்ள ரிங்கெல்லாம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். ஸோ அப்படி வந்து காலம் வந்து கம்பி வந்து ஆப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 135 டிகிரியில் அது கரெக்டாக ரிங் அடிச்சிருக்காங்களா, உள் சைடுமா ஒரு 2 இன்ச் இல்லை 3 இன்ச் உள் பக்கமாக இழுத்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணிக்கணும். ஸோ 5வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது காலம் நம்ம வந்து இப்போ காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா
ஸோ அது ஒரு 4 அடி காங்கி போடுறோம், 4 அடிக்கு ரிங்ஸ் கட்டிடுறாங்க. ஸோ 4 அடிக்கு மேலே வந்து ரிங்ஸ் கட்டாம இதுக்கு மட்டும் காலம் பாக்ஸோ இல்லை கட்டோல போட்டோ காங்கிட்டு போடுறாங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, காங்கிட் போட்டதுக்கப்புறம் மேலே ரிங்ஸ் இல்லைன்னா திரும்பி ரிங்ஸ் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு கம்பி வந்து 2 மூலையிலையும் இருக்கும், மற்ற 2 கம்பி வந்து உள் சைடோ இல்லை வெளி சைடோ கொஞ்சம் நவுந்து நவுந்து மாறிடும். ஸோ கம்பி வந்து ஆல்டர்னேட்டிவாக அது அந்த இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, காங்கிட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாரி காங்கிட் போடும்போது காங்கிட் போடுற லெவல்லேருந்து கொஞ்சம் மேல் மட்டமாக தூக்கி இன்னொரு ரிங்கு வந்து சப்போர்ட்டுக்காக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த காலம் ராடு வந்து பொசிஷன் மாறாமல் வந்து நம்ம காங்கிட் போடுற வரைக்குமே ஒரே ஸ்டேஜில் இருக்கும். ஸோ 6வது விஷயமா நம்ம சென்சர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு பீம்லேருந்து சப்போர்ட்டிங் மூலியமாக சென்சர் வந்து நம்ம எடுப்போம். இது வந்து கட்லிண்டாக இருந்தாலும் சரி இல்லை துருளிண்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ராடு வந்து வெறுமையே சப்போர்ட்டில் அதை மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நீண்ட கால வலிமைக்கு வழிவகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிங்கில் தான் இருக்குது தவிர ஒரு பெரிய வெயிட்டோ இல்லை ஒரு ஆள் வந்து குதிச்சாலும் அந்த சென்சர் வந்து பெரட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டேஜ் காலம் கழிச்சதுக்கப்புறமா ஸோ அதுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி வந்து வரும்போது இந்த பீமோட பாட்டம் ராட்டில் ஹூக்கு மாரி அடித்து, ஸோ அதாவது இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி ஹூக் அடித்து இப்படி சென்சரை வந்து வெளியில் எழுக்கணும். ஸோ அது வந்து நீண்டகால வலிமைக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த சென்சருக்கு வந்து இருக்குது. ஸோ 7வது விஷயமா நம்ம பார்க்க போகிறது கவர் பிளாக். இந்த கவர் பிளாக் நம்ம காங்கிட்டு எங்கே போட்டாலும் சரி, கம்பியும் காங்கிட்டும் சேரக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இந்த கவர் பிளாக்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த கவர் பிளாக் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, கம்பியிலேருந்து கீழே வைப்போம். ஸோ கீழே உள்ள காங்கிட்லேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். இதை வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கம்பி கீழே இருக்கும். அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, காற்றில் உள்ள ஈரப்பதத்தால் இல்லை தண்ணி ஸ்பேர் பண்ணுற ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த கம்பி வந்து கரெக்ஷன் ஆகும். திருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த திரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த கம்பி இவ்வளோ சைஸ் இருக்குன்னா தம்பிலேருந்து திருப்பி மட்டும் கொஞ்சம் பழுதாகிடும். ஸோ அப்படி பழுதாகும் போது சீலிங்லாம் அதிகமாக பேத்து விடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கவர் பிளாக்ங்கிறது அந்த வேலைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். காலமாக இருந்தாலும் சரி பீமாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலுமே அது கவர் பிளாக்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம 8வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சில் லெவல், அது பீம் வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம விண்டோஸில் வந்து நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த 45 டிகிரியில் ஆங்கிளில் இந்த கிராஸாக வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எதுக்காக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள லிண்டல் வந்து மேலே உள்ள பிரிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டுது. ஸோ நம்ம வுட்டன் விண்டோ வைக்கும்போது அதோட வெயிட்டுங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கீழே உள்ள அந்த கட்டுவலை வந்து தாங்கணும். ஸோ அதாவது கட்டுவலை தாங்கும், பட் அந்த கார்னர் இருக்கு பாருங்கள், ஸோ அந்த ஓப்பன் விடக்கூடிய அந்த கார்னர் வந்து ரொம்ப வீக்கர் ஜோனாக இருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் அந்த விண்டோட வெயிட் அதிகமாக செலுத்தும் போது 4 அடிகளில் என்ன பண்ணுன்னா அரிசாண்டலாக உங்களுக்கு கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துக்கு வந்து 3/4 அடி 3/4 அடி பியரிங் கொடுத்து ஒரு 4 அடி ஜன்னல் இருக்குதுன்னா ஒரு 5.5 அடிக்கு வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து காங்கிரீட் போடணும். ஸோ அப்படி காங்கிரீட் போடும்போது இது வந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ 9வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கட்டுவலை. இந்த கட்டுவலையில் பல தவறுகள் இருக்குது. நம்ம கட்டுவலை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நினச்சி தான் வைக்கணும். ஸோ அப்படி நினைக்காமல் சில இடத்துல வைக்கும்போது கீழே உள்ள கலவையில் உள்ள ஈரப்பதத்தை மேலே வைக்கக்கூடிய செங்கல் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா கீழே அந்த மண்ணும் அந்த சிமெண்ட்டும் வந்து அது செட்டிங் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவை. அதுக்குள்ளேயே தண்ணீரோட ஈரப்பதம் வந்து இல்லை அப்படின்னா அது வெறும் சக்கையாக மாறிடும். ஸோ அப்படி ஆகும்போது இந்த கல்லை வந்து ஈஸியாக நம்ம உடச்சி வெளில எடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, கட்டோலை போட்டுடுறாங்க, மேலே கலவையை வச்சு பேக் பண்ணும்போது தண்ணியை வந்து இன்னொரு வாட்டி ஸ்பேர் பண்ணி விட்டுட்டு திரும்பி வந்து கட்டோலையை வந்து கலவை வச்சு ஏற்றுறாங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அப்படி தண்ணி மேலே கட்டோலை மேலே திரும்பி ஊற்றணும் அப்படின்னா அது உள்ளே இருக்க கலவை அந்த எசையில் உள்ள கலவை வந்து கீழே உட்காந்துடும். ஸோ அப்படி உட்காந்துச்சுன்னா நடுப்பக்கத்தில் எதுவுமே இருக்காது, அந்த இடத்துல ஏர் ஃபார்ம் ஆகி கிராக்ஸுக்கு வழிவகுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கட்டுவலையில் கண்டிப்பாக நினைச்சி வைக்கணும். அதுமாரி கட்டுவலை போடும்போது அந்த கட்டுவலையை வந்து மேலே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ முடிச்சு அது க்யூரிங் டைமுக்குள்ளே தான் தண்ணி ஊற்றுமே தவிர இந்த மாதிரியான தவறுகள் வந்து நம்ம கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும். ஸோ 10வது விஷயமா நம்ம பார்க்க போகிறது கலவையோட கனம், அது இல்லாமல் திக்னஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கு இல்லை பிரிக் ஒர்க் எதுக்காக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு திக்னஸ் வந்து மாட்டாக இருக்கும். நம்ம கலவைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கலவை அதிகமாக அதிகமாக அந்த இடத்துல வந்து அந்த பாண்டிங் வந்து கிடைக்காது. ஸோ அந்த கலவை மட்டும் இருக்கிறோம், மேலே இருக்கிற 2 செவராக இருந்தாலும் சரி இல்லை கட்டுவலையாக இருந்தாலும் சரி கேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பிரிக் ஒர்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு 10 அமௌண்ட் 12 அமௌண்ட் வந்து அதோட திக்னஸ் வந்து ஈவனாக எல்லா சர்ஃபேஸுமே ஈவனாக பிளான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அதோட பின்னால் வரக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அதே போல் இந்த பூச்சி வலையில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12mm, சீலிங் பார்த்தீங்கன்னா 10mm. ஸோ இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். கலவி வந்து அதிகமாக அதிகமாக அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வலிமை இழந்து அது கீழே வந்து பீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கிராக்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸை வந்து கட்டாயமாக அந்த திக்னஸை வந்து கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். ஸோ 11th விஷயமா நம்ம பார்க்க போகிறது இந்த காலத்தில் சிக்கன் மெஸ் வச்சு பூசுதல். ஸோ இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷனால் வெவ்வேறு மூலப்பொருட்களை கொண்ட இரண்டு பொருள் வந்து ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம தண்ணியும் எண்ணெயும் வந்து தனியாக செப்பரேட்டாக பிரித்து வருதோ அதே போல் இந்த காலமும் கட்டுவலையும் சரி ரெண்டுமே வெவ்வேறு மூலப்பொருட்களை கொண்டது. ஸோ ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த காலமும் இந்த பிரிக்கோருக்கும் லைட்டான ஜாயின்ஸ் வந்து ஈவனாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சிக்கன் மெஸ்ஸை ப்ராப்பராக காலம் இருக்குதுன்னா காலத்துலேருந்து சப்போர்ட்டுக்கு ஒரு அரடியோ நமக்காடியோ பியரிங் மாரி கொடுத்து ஆணி அடிச்சு ஸோ அதை கரெக்டாக பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயினால் வரக்கூடிய கிராக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ 12th விஷயமா நம்ம பார்க்க போகிறது விண்டோலையும் அதே போல் தெர்மல் எக்ஸ்பென்ஷனால் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ மரம் வைக்கும்போது மரமும் வெவ்வேறு மூலப்பொருட்களை கொண்டது, கட்டுவலையும் வெவ்வேறு மூலப்பொருட்களை கொண்டது. ஸோ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விண்டோவுக்குமே அந்த இல்லை டோர் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கிராக்ஸ் வந்து ஈவனாக ஃபார்ம் ஆகும். இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் மூலயமா ஒரு 2 inch பீடிங் மாரி கொடுத்து டிசைனிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம கட்டுவலையிலேருந்து பூச்சி கணத்துலேருந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக 1mm 2mm வந்து ஜென்னலை வெளியில் இழுத்து வைக்கணும். ஸோ அப்படி அந்த பிளாஸ்டிக்லேருந்து இழுத்து வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் வந்து எக்ஸ்போஸராக நம்மளுக்கு வெளியில் பார்வைக்கு வந்து தெரியாது, உள்ளுக்குள்ளேயே வந்து அது வந்து அமைதியாகிடும். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம அந்த 2mm விடணும்னு சொன்னால் அதில் 1mm வந்து பட்டி பார்க்கும்போது அதோட 1mm திக்னஸ் வந்து ட்ரை பண்ணிடும், மீதி இருக்கிற 1mm தான் வந்து எக்ஸ்போஸராக இருக்கும். ஸோ அந்த 1mm வந்து கிராக் வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த 13th விஷயமாக நம்ம பிளாஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்டிங் வந்து நிறையா கிராக்ஸ் வரும். ஸோ அதில் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அதிக கனம் வந்து ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரோ இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள கட்டுரையை வந்து நம்ம போட்டுடுவோம். ஆல்ரெடி நம்ம பேஸ்மெண்ட்டை பூசிட்டதால் இங்கே வேறு ஏதாவது ஒரு இடத்துல காலமோ இல்லை பிரிக்கோ இருக்கோ நம்ம மேலே ஒரு கொஞ்சம் பல்கேஜ் ஆகிச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம கொடுத்து பூசும்போது இந்த பூச்சிக்காக வெளியில் வர்றதுக்கான மேலோட பூச்சி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முக்கியமாக கவனித்து எவ்வளோ தூரம் நம்ம வெளியில் வரும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிவிட்டு மேலே வரக்கூடிய கட்டுவலையாக இருந்தாலும் சரி வரக்கூடிய பீமாக இருந்தாலும் சரி அதிக கனம் வராத அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி கீழே உள்ள பூச்சிக்காக மேலே உள்ள பூச்சை கொண்டு வரணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வரல அப்படின்னா அந்த வாட்டரை காய்ச்சி குழச்சி விடுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அது முக்கிய காரணமாக இந்த பூச்சை வந்து ஒரே லெவலாக வர மாரி செக் என்ஷூர் பண்ணிக்கிங்க. ஸோ 14th விஷயமாக நம்ம பார்க்க போகிறது பேராபட்டு வான்னு சொல்லக்கூடிய மேலே கைப்பிடி சுவரில் வரக்கூடிய அந்த காலம்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த காலம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே எக்ஸ்போஸராக விட்டுறாங்க, கம்பி மட்டும் வெளியில் தெரியிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ அப்படி ஆகும்போது காற்றுள்ள ஈரப்பத்தால் அப்படி சொன்ன மாதிரி தான் கரெக்ஷன் ஆகும், கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கட்டாயமாக ஃபுல்லி க்ளோஸ் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் அதுமாரி செங்கல்ஜெல்லி போட்டு அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக செங்கல்ங்கிறது இயற்கையாகவே அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர் கொண்டது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கம்பி கூட அந்த செங்கல் சேரும்போது மழைக்காலங்களில் அந்த தண்ணி வந்து உறிஞ்சி அந்த கம்பியை வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த விஷயமும் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து கீழே ரூஃப்லையும் டம்மி பண்ணாமல் ப்ராப்பராக காங்கிரீட் மூலயமா நம்ம மற்ற ஒர்க்குக்கு எவ்வளோ காங்கிரீட் நம்ம ரேஷியோ போடுறோமோ அதே உள்ள ரேஷியோக்கு காங்கிரீட் வந்து பேக் பண்ணி முடிச்சு அதை பிளாஸ்டிக் வந்து 90 degrees கார்னரில் இருக்கிற மாதிரி நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த அடுத்த ஃப்ளோர் தூக்கும்போதும் சரி அது லேப்பிங் பாயிண்டாகவும் உதவும், அது போல் ஒரு நல்ல விஷயமாகவும் அந்த பாதுகாத்து வைக்கிறதுல ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். ஸோ 15th விஷயமாக நம்ம பார்க்க போகிறது மாடி படிக்கட்டுகள் ஸ்டேர்கேஸ். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக மார்க் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ உயரம் வந்து ரைசர்னு சொல்லக்கூடிய 6 inch மினிமம் இருக்கணும், காலை வைக்கக்கூடிய த்ரெட்டு வந்து 10 inch மினிமமாக இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வைக்கிறது நல்லது, பட் மினிமம் அதுக்கு கீழே வந்து வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 10 inch 6 inch. ஸோ இதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கணும். இதை வந்து கரெக்டாக படி அமைக்கும் போதுக்கு முன்னாடி அந்த வால் சர்ஃபேஸில் கரெக்டாக நம்ம அந்த அளவை வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்காக கீழே உள்ள வெயிட் ஸ்லாப்புக்கு வந்து நம்ம காங்கிரீட் பிளான் பண்ணும். இன்னொரு விஷயம் இந்த காங்கிரீட்டுக்கு வெயிட் ஸ்லாப்புக்கும் கட்டுவலைக்கும் இடைப்பட்ட கிராக் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி வந்து சிசர் ராட் எங்கேயுமே கொடுக்காம ஓரளவுக்கு அதிகமான கம்பி இருக்கக்கூடாது, கம்மியான கம்பி இருக்கக்கூடாது, பட் கம்பியாக ரொம்ப கம்மியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட் ஸ்லாப் மட்டும் தொங்கிடும். அப்படி தொங்கிடுச்சு அப்படின்னா அந்த பிரிக் ஒர்க் மட்டும் மேலே இருக்கும், கீழே உள்ள வெயிட் ஸ்லாப் வந்து கீழே வந்து அந்த ஹரிசாண்டலாக ஒரு கிராக் ஃபார்ம் ஆகிடும்.
ஸோ அதை கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த என்ஷோர் பண்ணுறது சிஸ்டர் கட்டாக இருந்தாலும் சரி அந்த ரென்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்பராக என்ஷோர் பண்ணணும். அது போல் இந்த பிரிக் ஒர்க் ஜாயின் படி கட்டி இந்த கார்னர் முடியக்கூடிய இடம் வந்து அந்த வெயிஸ்டோட காங்கிரீட்டில் ஜாயிண்ட் வந்து முடியணும். ஸோ அதுதான் சரியான அளவுள்ள படி. அதே போல் நம்ம வயரங்கிறது வந்து கீழே 6 இன்ச் இருக்கிறத வந்து கட்டாயம் என்ஷோர் பண்ணணும். அதே 6 இன்ச் மேலேயும் வரணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட்டில் போய் எண்டிங்கில் முடியக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 9 இன்ச்சுக்கு வந்து நம்ம கால் வைக்க வயரம் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள், அது சரியான மார்க்கிங் பண்ணிட்டு அந்த படிக்கட்டை வந்து என்ஷோர் பண்ணுங்கள். ஸோ 16வது விஷயமா லாஸ்ட் விஷயமா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஸோ டைல்ஸ் பிளான் பண்ணுறோம், நம்ம வீட்டோட ஃப்ளோரிங் பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த பிளானிங் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வால் சர்ஃபேஸும் சீலிங்கும் வந்து நம்ம ஆல்ரெடி பூசியிருப்போம். ஸோ அதோட கலவை வந்து கீழே உள்ள தரையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிஞ்சு அதிலிருந்து இறுகி தன்மையோடு இருக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம காங்கிரீட் பெட்டு வந்து சாரி டைல்ஸோட மோட்டார் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது கீழே உள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கலவையோட மேலே போடக்கூடிய கலவை வந்து ஒட்டாது, ஜெல் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் நாளடைவில் வந்து கொஞ்சம் உப்பு வெளில வரதுக்கான வாய்ப்பு வந்து கிராக்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது கீழே இருக்கிற அந்த கலவை எல்லாமே டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதை சிப்பிங் பண்ணி டெமாலிஜ் எடுத்து வெளியில் கொட்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா டைல்ஸுக்குள்ள மோட்டார் பெட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரே லெவலில் வச்சு டைல்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை கட்டாயமாக என்ஷோர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் டைல்ஸ் போடுறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி கீழே இருக்கிற தரையை வந்து கட்டாயமாக க்ளீன் பண்ணி அதை வந்து என்ஷோர் பண்ணுறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 16 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 16 பாயிண்ட் வந்து நம்ம சரியாக நம்ம சைட்டில் வந்து என்ஷோர் பண்ணணும். ஸோ இந்த தவறை வந்து சுட்டி காட்டி அதை நினைவூட்டி அந்த தவறை வந்து சீர் செய்வதன் மூலமாக தான் நம்ம பெரிய நாளடைவில் பெரிய விளைவுகளை வந்து நம்ம கட்டாயமாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிஸ்டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெயில்ஸ் பற்றியான வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டிக்கொண்டு இருக்கிற உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.